ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வாஷிங் மிஷினை பற்றி தான் பார்க்க போவோம். வாஷிங் மிஷின் எல்லோரும் வீட்லேயுமே இருக்கும். அதுலேயும் இப்போ சீமென்ஸ், போஷ் இது ரெண்டு அதிகமாக வந்துட்டுருக்கு இன்றைக்கி புது மிஷினில். இதை வாஷிங் மிஷின் வச்சுருக்கவங்க எல்லாருமே இந்த வீடியோ கண்டிப்பாக பார்க்கணும். வாஷிங் மிஷினில் சீமென்ஸ், போஷ் ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுமே இந்தியா கம்பெனியில், ரெண்டுமே ஃப்ரெஞ்சு கம்பெனி, ஃப்ரான்ஸ் கம்பெனி. ஃபஸ்ட்டு வந்து சீமென்ஸில் அதிகமாக வர எரர், போஷ்லேயும் அதிகமாக வர, ரெண்டுமே காமன் மிஷின் தான். அதிகமான எரர்னு பார்த்தீங்கன்னா E17 தான். என்ன இதனோட ரீசன் ஃபுல்லாக பார்ப்போம். E17ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி ஸ்லோவாக வந்தாலும் E17 வரும். தண்ணி வெளியில் போகுது, ட்ரெயின் மோட்டர் வெளியில் போகுது இல்லை, அது ஒழுங்காக போகலனாலும் E17 வரும். அதுக்கடுத்தது ப்ரெஷர் சென்சார் ப்ராப்ளம்னாலும் E17 வரும். E17ன்றது ஒரு காமனான எரர், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு தண்ணி வால்வு வந்து ரொம்ப ஸ்லோவாக வருது, அதுக்கு என்ன பண்ணணும்னா, தண்ணி வால்வுக்கு பின்னாடி ஓஸ் முடிக்கிருப்பாங்க, அதுக்கு பின்னாடி ஒரு ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டரை நீங்கள் க்ளீன் பண்ணாலே, மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணணும். எல்லா வாஷிங் மிஷினும் சீமென்ஸ் மட்டும் இல்லை, எல்லா வாஷிங் மிஷினும் மந்த்லி ஒன்ஸ் அந்த ஃபில்டர் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா தண்ணி பிரச்சனை ஓரளவுக்கு சார்ட் அவுட் ஆகும். அடுத்தது ட்ரெயின் மோட்டார், கீழே ட்ரெயின் மோட்டார் கீழே அடியில் ஒரு கப் இருக்கும். அந்த கப்பு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன த்ரெட்டு மாதிரி இருக்கும். அந்த த்ரெட்டை கட்டினா உள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுற வேஸ்டேஜ்லாம் ட்ரெஸ்ஸில் போடும்போது நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. ஹேர் பின், காயின்ஸ், எக்ஸ்ட்ரா ட்ரா, பசங்க என்னென்ன சின்ன சின்ன பொருள் பாக்கெட் வைக்கிறத கேர்லெஸ்ஸாக தூக்கி போட்டுருவீங்க, அது போய் ட்ரெயின் மோட்டராக பிளாக் ஆகிடும். அது பிளாக் ஆனாலும் உங்களுக்கு E17 வரும், ஓகேங்களா. அதனால் அதையுமே எடுத்து க்ளீன் பண்ணிவிடுங்க. மந்த்லி ஒன்ஸ் இன்னர் ஃபில்டர், அவுட்டர் ஃபில்டர் ரெண்டுமே எல்லா வாஷிங் மிஷினில் க்ளீன் பண்ணுங்கள். சீமென்ஸ்னு சொல்ல எல்லா வாஷிங் மிஷினில் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களோட மிஷின் வந்து ரொம்ப நாள் உழைக்கும், ஓகேங்களா. அடுத்தது இது எல்லாமே பண்ணிட்டேன், E17 மட்டும் போகவே மாட்டுது அப்படின்னா என்னென்னு பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அது டெக்னீஷியன் தான் அந்த ப்ராப்ளத்தை அட்டன் பண்ணும். இது கூட ப்ரெஷர் சென்சார், தண்ணி வரும், தண்ணி வரதை கட் ஆஃப் பண்ணுறது ப்ரெஷர் சென்சார். அடுத்த கமெண்ட், தண்ணி வந்ததுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு, மோட்டர் ஓடணும்னு போர்டுக்கு சொல்கிற கமெண்ட் வந்து ப்ரெஷர் சென்சார் தான் கொடுக்கும். அந்த ப்ரெஷர் சென்சார் ஃபால்ட்டாக இருந்தாலும் இப்படி இருக்கும். இது ப்ரெஷர் சென்சார் வந்து இது டிசி ப்ரெஷர் சென்சார்ன்றதுனால, இது ஏசி பவர் கிடையாது, டிசி பவர் ப்ரெஷர் சென்சார். அந்த ப்ரெஷர் சென்சார் வந்து ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் வந்து என்ன பண்ணால், ஒரு ரெண்டு மூணு தடவை ஆஃப் பண்ணி போட்டிங்கன்னா ஓரளவுக்கு ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது ரெண்டு மூணு தடவை ஆஃப் பண்ணி பாருங்கள், இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே ஆகலாம் ஒன்று டெக்னீஷியனை கால் பண்ணி கூப்பிடுங்க, ஓகேங்களா. சீமென்ஸு, போஷு ரெண்டுமே யூஸ் பண்ணும்போது துணியை வந்து அதிகமாக போடக்கூடாது, ஏன்னா ட்ரம்மு ஃபெயிலியர் நிறையா நடக்குது. ரெண்டு பிராண்ட்லேயுமே ட்ரம்மு ஃபெயிலியர் நடந்தாலே 10,000 ரூபா. ட்ரம் செட்டே தான் மாற்றணும், ஹேம் மட்டும் மாற்ற முடியாது, ட்ரம் செட்டோடு சேர்ந்து தான் மாற்றணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு துணியை கொஞ்சம் கம்மியாக போட பாருங்கள். அதிகமாக போட்டிங்கன்னா ட்ரம் உடையத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சீமென்ஸ், போஷ், இது ஐஎஃபி, எல்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் ஆம் மட்டும் மாற்றிக்கலாம், இல்லை பேரிங் மட்டும் மாற்றிக்கலாம். ஸோ அதான் ஒரு பேரிங் போனாலே இது ட்ரம் செட்டே தான் மாற்றணும் சீமென்ஸையும் போஷையும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பார்த்து ரொம்ப தேங்க்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.